வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ₹1000க்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வது எப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா, எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம். சோ இந்த ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆதார் அட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்ப தலைவியாக யாரை நியமிச்சிருக்கீங்களோ அவங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப அட்டை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப தலைவியோட பெயர் வந்து அந்த குடும்ப அட்டையில் இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, மின் கட்டண ரசீது. இந்த மின் கட்டண ரசீது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, குடும்ப தலைவியுடைய பெயரில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. சொந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா பேரிலோ அல்லது கணவருடைய பேரிலோ இருக்கலாம், அல்லது அவங்களுடைய சொந்த பேர்ல கூட இருக்கலாம், அல்லது வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வாடகை வீட்டினுடைய ஓனருடைய பெயரில் கூட இருக்கலாம். ஸோ அதனுடைய மின் கட்டண ரசீது. அடுத்து குடும்ப தலைவியுடைய வங்கி பாஸ் புத்தகம். ஸோ இவற்றை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும். முதலாவது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆதார் எண். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவியுடைய 12 இலக்க ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப தலைவியோட பெயர், அவங்களுடைய பெயரை வந்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை எண்ணை இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமண நிலை. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவி திருமணமானவரா, திருமணமாகாதவரா, விவாகரத்தானவரா, கைவிடப்பட்டவரா அல்லது விதவையா என்பதை நீங்கள் டிக் செஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தொலைபேசி எண். அந்த குடும்ப தலைவியுடைய தொலைபேசி எண். இந்த தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப தலைவியுடைய ஆதார் எண்ணில் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தற்போது சொந்த அல்லது வாடகை வீட்டில் வசிக்கிறீர்களா. ஸோ சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டில் டிக் பண்ணிக்கோங்க, அல்லது வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை வீட்டில் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை இங்கே குறிப்பிட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தற்போதைய மின் இணைப்பு எண். இப்போ நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த சொந்த வீட்டுடைய மின் இணைப்பு எண்ணை இங்கே எழுதிக்கோங்க, அல்லது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வாடகை வீட்டில் உள்ள மின் இணைப்பு எண்ணை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இந்த மின் இணைப்பானது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயரில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவரது குடும்பத்தில் யாராவது ஒரு பெயரில் இருந்தால் போதுமானது, அல்லது வாடகை வீட்டில் குடியிருந்தால் அந்த வாடகை வீட்டுடைய ஓனருடைய பெயர் இருந்தால் போதுமானது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா, வங்கியின் பெயர். அந்த குடும்ப தலைவிக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த வங்கியின் பெயரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வங்கியின் பெயர், அந்த வங்கி கிளையின் பெயர், வங்கி கணக்கு எண் எல்லாமே அந்த பாஸ் புத்தகத்தில் இருக்கும். அதை பார்த்து விலை இல்லாமல் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்ப விவரங்கள். 18 வயதிற்கு மேல், அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களில் 18 வயதிற்கு மேல் யார் யார் இருக்காங்களோ, அதாவது குடும்ப தலைவியை தவிர்த்து 18 வயதிற்கு மேல் யார் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து இங்கே குறிப்பிட வேண்டும். அவங்களுடைய பெயர், அவங்களுடைய வயது, அவங்களுடைய தொழில் அல்லது வேலை, என்ன தொழில் செய்கிறாங்க அல்லது என்ன வேலை செய்கிறாங்கிறத இதை எழுதிக்கொண்டு, கல்லூரி மாணவராக இருந்தால் கல்லூரி மாணவர் என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாத வருமானம். அவங்களுடைய மாத வருமானம் என்னங்கிறத எழுதிக்கோங்க. ஸோ அவங்க வந்து வருமான வரி செலுத்துபவரா இல்லையாங்கிறத இங்கே வந்து எழுதிக்கோங்க. சொத்து விவரங்கள். 11வது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்த வீடு உள்ளதா. அதாவது இந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் பேஜில் சொந்த வீடுங்கிற இடத்துல நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆம் என்று டிக் செய்யவும், வாடகை வீடுனா இல்லை என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அரசு திட்டத்தின் மூலம் நிதியுதவி பெறப்பட்டதா. இப்போ நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டை கட்டுவதற்கு மத்திய அரசிடம் இருந்தோ அல்லது மாநில அரசிடம் இருந்தோ நிதியுதவி பெற்றிருந்தீங்கன்னா ஆம் என்ற இடத்தில் டிக் செய்யவும், இல்லாட்டினா இல்லை என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நில உடைமை விவரங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த நிலம் உள்ளதா. அதாவது இந்த குடும்ப தலைவியை தவிர்த்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் யாருக்காவது சொந்த நிலம் இருந்துச்சுன்னா ஆம் என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா இல்லை என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. சொந்தமாக நிலம் இருந்துச்சுன்னா ஆம் எனில், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து 5 ஏக்கருக்கு மேல் நன்சை நிலம் உள்ளதா, அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் உள்ளதா. உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து நன்சை நிலம் 5 ஏக்கருக்கு மேல் இருந்துச்சுன்னா, அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் இருந்துச்சுன்னா ஆம் என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா இல்லை என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாகன விவரங்கள். குடும்ப உறுப்பினர்கள் யாரிடமாவது கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் உள்ளதா. அதாவது உங்களுடைய குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களிடம் யாரிடமாவது 4 சக்கர வாகனம் இருந்துச்சுன்னா ஆம் என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க, இல்லை என்றுனா இல்லை என்ற இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உறுதிமொழி. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நீங்கள் தகுதியானவரா இல்லையாங்கிறத
இந்த உறுதிமொழியை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதை எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு கடைசியாக குடும்ப தலைவியோட கையொப்பத்தை இங்கே குறிப்பிட வேண்டும். ஸோ இப்போ நம்ம விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, விண்ணப்பத்துடன் கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள், மகளிர் உரிமை தொகை ஃபார்மை ஃபில் செய்த பிறகு டோக்கனில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் விண்ணப்பத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதனுடன் கீழ்கண்ட அசல் ஆவணங்களை, அதாவது ஒரிஜினல் ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி பாஸ் புத்தகம், மின் இணைப்பு ரசீது. இந்த விண்ணப்பத்தை கொடுக்கும் போதே ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த தேதியில எந்த நேரத்துல வந்து இந்த விண்ணப்பத்தை கொடுக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த தேதியில அந்த நேரத்துல வந்து அந்த இடத்துல வந்து நீங்க போய் இந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதாவது வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளதுன்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இதன் மூலியமா உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம்.